கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசுதரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவார் என்றால் நாம் தைரியமாக இருப்போம், நமக்குள் பயம் என்பதே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக அதை நாம் மேற்கொள்வோம். அவர் அன்பின் ஆவியானவர். அன்பின் அபிஷேகம் நமக்குள் ஊற்றப்படும் போது நாம் மற்றவர்களிடம் அன்பு கூறுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது எந்த ஒரு குழப்பமோ பயமோ நமக்கு இருப்பதில்லை. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு தெளிவான நிலைமை நமக்குள் காணப்படும். எந்த ஒரு குழப்பமும் நமக்குள் இருக்காது. நமக்கு பயம் இருக்கும் என்றால் அது சத்துரு கொண்டு வந்தது. சிலருக்கு மரண பயம் இருக்கும். ஏதாகிலும் நடந்து விடுமோ என்று இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள். குடும்பத்தில் யாருக்காவது வியாதி வந்துவிட்டால் நமக்கும் வந்து விடுமோ என்று சிலருக்கு பயம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயத்தை சத்துரு கொண்டு வருகிறான். வேதம் கூறுகிறது, வாசிப்போம் 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, பயமானது வேதனை உள்ளது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நிறைவான அன்பின் ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நமக்குள் பயத்திற்கு இடமே இல்லை. பயமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது வேதனைகளை கொண்டு வரும். பயத்திற்கு நாம் இடம் கொடாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுக்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே தாவீது ராஜா இப்படியாக விண்ணப்பம் செய்கிறார். வாசிப்போம் 64:1. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆம் பிரியமானவர்களே, இங்கே தாவீது ராஜா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் உயிரை காத்தருளும் என்று கூறுகிறார். சத்ரு பயத்தை கொண்டு வருகிறான். பிரச்சனைகளை கொண்டு வந்து பலவீனங்களை கொண்டு வந்து ஜீவனை எடுக்க வேண்டும் என்று வகை தேடுகிறான். புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷ பகுதியில் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகிறார். வாசிப்போம் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இங்கே திருடன் என்பது பிசாசை குறிக்கிறது. பிசாசு எதற்கு வருவானாம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை திருட வருகிறான். நம்முடைய பரிசுத்தத்தை திருட வருகிறான். இயேசு கிறிஸ்துவின் மந்தை நாடுகளாகிய நம்மை கொல்லவும் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கவுமே பிசாசு வகை தேடுகிறான். பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளை நாம் இழந்து போவோம். ஆம் பிரியமானவர்களே, பயத்தின் ஆவிக்கு இடம் கொடாதிருங்கள். பய ஆவி வருமென்றால் இயேசுவி நாமத்தினாலே அதை கடிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் இழந்து போன வாழ்க்கையையும் இழந்து போன நன்மைகளையும் கொடுத்து பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கவே, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவே நல்ல மேய்ப்பராக, நல்ல போதகராக, நல்ல நண்பராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். அவரையே நாம் நம்புவோம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து சத்ருவின் பயத்திற்கு விலக்கி நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை நாமே கர்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம்.
பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால் எங்களை நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிற அந்த அன்பிற்காக மக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்த அந்த கிருபைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் பயத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலத்தின் ஆவியோடு அன்பின் ஆவியோடு தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியோடு நிரப்பி அவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் தேவன் தாமே நீர் கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தொழில் வேலை காரியங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் இப்பொழுதே கடந்து செல்லட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையில எல்லா நன்மைகளையும் நேர்த்தியாய் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையான காரியங்களை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.